என்னை விஷமாக்கி என் உயிர் மூச்சை நிறுத்தி வருவதை யாராவது தடுப்பீர்களா என்று குரல் எழுப்பி வருகிறது நொய்யலாறு. உலக தண்ணீர் தினத்திலாவது நொய்யலாற்றின் குறை தீர்க்கப்படுமாய்? என்ன நேர்ந்தது நொய்யலாற்றுக்கு? செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உற்பத்தியாகி கோவை, திருப்பூர், ஈரோடு என மூன்று மாவட்டங்களையும் தன் தண்ணீர் கரங்களால் அரவணைத்து செல்கிறது நொய்யலாறு. சுமார் 5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நொய்யலாறால் பாசன வசதி பெற்றன. 3 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வந்தது நொய்யலாறு. ஆனால் அவையெல்லாம் இன்று கனவாகியுள்ளது. காரணம் நொய்யலாறு மீதான மனித தாக்குதல்கள்தான். கோவையிலிருந்து சூலூர், மங்கலம், திருப்பூர் மற்றும் ஈரோட்டை சென்றடையும் நொய்யலாற்றங்கரையின் இருபுறமும் உள்ள சாயப்பட்டறைகள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் சாக்கடையும் நொய்யலாற்றில் விடப்படுவதால் நொய்யலாறு நோயாறாக மாறியுள்ளது. 20 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் நொய்யலை நிலே ஊத்து தோண்டி குடிநீராக பயன்படுத்தி வந்தோம். இன்றைக்கு இந்த நொய்யல் பாலடைந்து விட்டது. காரணம், கோயம்புத்தூரில் இருக்கிற மாநகருக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற சாக்கடை தண்ணீரை எல்லாம் நொய்யலில் கலப்பதும், அது மட்டுமல்லாமல் சோமனூரிலிருந்து கிழக்கே வருகிற போது இன்றைக்கு டையிங்கில் இருக்கிற அனைத்து தண்ணிகளும், டையிங் தண்ணிகள் எல்லாம் இன்றைக்கு 100% பொல்யூஷன் என்று சொன்னாலும் கூட, இரவு நேரங்களில் சில டையிங் அதிபர்கள் இந்த நொய்யலாற்றிலே தண்ணீரை பிடுங்கி விடுவது அன்றாட வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நொய்யல் பாலடைந்து விட்டது. அது மட்டுமின்றி ஆடு, மாடு, கோழி இறைச்சி கழிவுகள், மீன் கழிவுகளோடு குப்பைகளும் ஆற்றில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. மூலிகை மணம் வீசி வந்த நொய்யல் இன்று துர்நாற்றத்தோடு காணப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் நொய்யலாற்று நீர் விஷத்தன்மை வாய்ந்ததாக மாறும் அவலம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதை நான் மாவட்ட நிர்வாகத்திடத்தில் பல முறை சொல்லியும், மாசு கட்டுப்பாட்டு வாரியிடத்திலும் சொல்லியும், பொதுப்பணித்துறை இடத்திலும் சொல்லியும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே குடிக்கக்கூடிய தகுதியுள்ள நொய்யலாக இருந்த இது இன்றைக்கு பயன்பாடு இல்லாத உயிர் நொய்யலாக மாறியிருக்கிறது. இன்னும் 10 ஆண்டு காலத்தில் விஷத்தன்மை உள்ள நொய்யலாக எப்படி மாறிவிடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய ஆட்சியாளர்களும் நொய்யலை கண்டு கொள்ளாததோடு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் நொய்யலாற்று ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், தூர்வாரவும், கழிவுகளை கலக்கும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் எவ்வித அறிவிப்பும் வெளியிடாதது பெருத்த ஏமாற்றத்தை தருவதாக நொய்யல் ஆற்றுப்படுகை விவசாயிகள் கூறுகின்றனர். தூர்வாரி, இதை சுத்தப்படுத்தி இதை பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு இன்றைய பட்ஜெட்டில் எந்தவித அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என்பது நொய்யலாற்று சார்ந்த விவசாயிகள் மத்தியில் பெரிய வேதனையாக இருக்கிறது. இந்த நொய்யலை காப்பாற்றுவார்களா, இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வருங்காலத்தில் இந்த நொய்யலை காப்பாற்றுவார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக அரசு கட்டாயமாக இதற்கு ஒரு மானிய குழுவே உருவாக்கி உடனடியாக நொய்யலை காப்பாற்ற வேண்டும். போர்க்கால அடிப்படையில் நொய்யலாற்றை மீட்டெடுத்து மீண்டும் அதனை உயிர்ப்புடன் ஓடச் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நொய்யலாற்றின் உயிர் மூச்சு மீட்கப்படுமா?